இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2001 ரிலீஸ் ஆன மை சாசி கேர்ள் அப்படிங்கிற ஒரு தாறுமாறான படம். எந்த லெவலுக்கு இருக்கும்னா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். நம்ம சந்தோஷ் சுப்பிரமணியம் படம் பார்த்திருப்பீங்கல்ல, அதுல ஜெனிலியா ஹாஷினின்ற பேர்ல ஒரு சூப்பரான ரொம்பவே அப்ராணித்தனமான ஒரு ரோல்ல நடிச்சிருப்பாங்க. ரொம்பவே வெள்ளந்தியான ஒரு பொண்ணா இருப்பா, கரெக்டா? ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டா கொம்பு முளைச்சிரும், மறுபடியும் முட்டிக்கணும்னு சொல்ற ரேஞ்சுக்கு ரொம்ப அப்ராணியா இருப்பா. அந்த மாதிரி அப்ராணித்தனத்தோட ஒரு பையன் இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி படம் தான் இந்த படம். பையன் படு வெள்ளந்தி, ஆனா பொண்ணு படு விவரம் படு மரடு. அப்படியே சந்தோஷ் சுப்பிரமணியத்துல ஹீரோ ஹீரோயினையும் மாத்தி போட்டா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த சாசி கேர்ள். இந்த படத்தோட சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த படத்தை நீங்க பாக்குறீங்க இல்லையா, இதுல பாக்குற எல்லாமே கதையல்ல நிஜம். அப்படியே நிஜ வாழ்க்கையில நடந்தத ஒருத்தர் இன்டர்நெட்ல ஒரு பிளாக்ல எழுத ஆரம்பிச்சாரு, என் வாழ்க்கையில இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. அதை ஒரு மூவி டைரக்டர் பார்த்து நல்லா இருக்கே, இதையே படமா எடுத்தா நல்லா இருக்குமே சொல்லிட்டு படமா எடுத்துட்டாங்க. இதனாலேயே அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாப்ல. சோ ஒரு நிஜ கதைய படமா எடுத்த ஒரு படத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச படங்கிறதுனால மேபி 30-40 நிமிஷம் கூட போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ரொம்ப லென்தா போதும் ஃபீல் பண்ண வேண்டாம், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா பேசி பாக்குறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவை காமிக்கிறாங்க, ஏதோ போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு, ஒரு போன் கால் வருதுங்க. போனை எடுத்து பேசினா ஹீரோவோட அத்தை பேசுறாங்களா, அத்தை உங்களை பார்க்கத்தான் வந்துகிட்டு இருக்கேன், போட்டோ கேட்டீங்கல்ல, போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், வரேன் வரேன் வைங்க அப்படின்னு போனை கட் பண்றான். அதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கையை வரலாறு சொல்ல ஆரம்பிச்சிட்டு இருக்காப்ல. நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருக்கும்போது பொம்பளை புள்ளியா பறக்க வேண்டியது ஆம்பளை புள்ளியா பறந்துட்டான். இருந்தாலுமே பொண்ணை எதிர்பார்த்த அப்பா அம்மா இவனை ஒரு பொண்ணு மாதிரியே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா, அதனால இவ ரொம்ப அப்ராணித்தனமா இருந்திருக்கான். அடுத்து ஒரு டீனேஜ் பையனா இருக்கான், ஒரு சரக்கு எடுக்கிற ஏரியால உட்காந்து நல்லா சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். போன் கால் வருது, போன் அட்டன் பண்ணா போன்ல பேசுறது ஹீரோவோட அம்மா. ஏண்டா அத்தைய பாக்க சொன்னா ஏண்டா போய் பாக்க மாட்டேங்கிற, அறிவு கட்டவனே அப்படின்னு திட்டுறாங்க. திட்ட ஆரம்பிச்சா சும்மா கிளி கிளி கிளின்னு கிழிச்சிருவாங்க. அப்படி கிழிச்சிட்டாங்க, இருந்தாலும் நம்ம ஹீரோ அந்த அத்தைய பாக்க போகலை. அதுக்கு என்ன காரணம் சொல்றான்னு பாருங்க. அந்த அத்தகாரி எப்ப பார்த்தாலும் இவனை பார்த்தா இவனோட கன்னத்துல சப்பு சப்புன்னு ரெண்டு கைய வச்சும் போட்டு கொஞ்சுவாங்களா, ரொம்ப ஓவரா கொஞ்சுவாங்க, ஏதோ சின்ன பையன் மாதிரி, அதான் நான் வளர்ந்துட்டேன்ல அப்படிங்க. அப்புறம் ட்ரெயின்ல ஏறி வீட்டுக்கு போறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரா, பக்கத்திலேயே ஒரு பொண்ணு ட்ரெயின் வரத கூட தெரியாம தண்டவாளத்துக்கு பக்கத்துல அப்படியே அந்த பக்கம் விழுகிற மாதிரியே நிக்கிறா, செம போதையில. நம்ம ஹீரோ தான் பின்னாடி வாமா அப்படின்னு காப்பாத்துறா. அப்பையும் போதையில மறைச்சு மறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ட்ரெயினுக்குள்ள ஏரியாச்சு, நிக்க கூட முடியாம அப்படியே ஒரு கம்பிய நல்லா சாச்சு புடுத்துக்கிட்டு பாந்தி வர மாதிரியே ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுலயும் குறிப்பா அங்க ஒரு சின்ன பையன் உட்காந்துட்டு இருப்பான். ஏண்டா எவ்வளவு பெரிய வயசான ஒருத்தர் நிக்கிறாரு, அவருக்கு இடம் கொடுக்காம உட்காந்துட்டு இருக்க இந்திரா நாயே அப்படின்னு அவனை விரட்டி விட்டுட்டு அங்க ஒரு வயசானவர உட்கார வைப்பான். அவனும் ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு உட்காருவாப்ல. வயசானாலும் மனுஷனுக்கு முடி பாருங்க, சொட்டை வழுக்கெல்லாம் வழுகாம அழகா இருக்கு. அதே சமயம் நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு சரக்கு அடிச்ச போதையில கொஞ்சம் வாந்தி வர மாதிரி தெரியுதுங்க. வாந்திய அப்படியே அடக்கி வாய் வரைக்கும் வந்த வாய அப்படியே முழுங்கிக்கிறான். ஐயோ அதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. முத தடவை எப்படியோ தப்பிச்சிட்டா, அடுத்த தடவை வரும்போது வேற வழி இல்ல, வாந்தி எடுத்துட்டா. அதுவும் ஒரு பெரிய மனுஷனை உட்கார வச்சாரு பாத்தீங்களா, அவரோட தலையிலேயே. அவனும் அதுக்கப்புறம் தலையவே தனியா கழட்டுறான். என்னடா அப்படின்னு பார்த்தா டோஃபா முடிங்க, கொஞ்சம் அவசரப்பட்டு கழட்டிட்டான். அவன் கழட்டினதும் அதுக்கப்புறம் மூணாவது வாந்தி வருது, தலை ஃபுல்லா வாந்தி. ஆனா அவ மயங்கி போய் விழுந்துடுறான். அப்படி விழுகிறதுக்கு முன்னாடி லைட்டா இந்த பக்கம் திரும்பி நம்ம ஹீரோவை பார்த்து மாமா அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி விழுந்துருப்பா. உடனே தாத்தா இவனை பிடிச்சி, என்னது அந்த பொண்ணோட மாமா நீயா, என்னடா பொண்ணை வச்சிருக்க, எல்லாத்தையும் கிளீன் பண்றா அப்படின்னு திட்ட, நான் அந்த பொண்ணோட மாமா இல்லீங்க அப்படிங்கிறான். கிளீன் பண்றதுக்காக மாமா இல்லைன்னு சொல்லியா, சரி போ போய் அந்த பொண்ணை கவனி தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்ல, அவனும் அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு அங்க இருந்து போறான். என்ன தோணுன்னு தெரியல, பேசாம அவளை எங்கேயாவது படுக்கப்பட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஸ்டேஷன்லயே படுக்கப்பட்டு போயிடறாங்க. அவ பொத்துன்னு வந்து கீழே விழுகிறா போதையில, மறுபடியும் ஏறி படுத்துப்பா. இவன் ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்துருவான், ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. ஐயோ ஒரு பொண்ணை இப்படி விட்டு போனா நல்லா இருக்காதேன்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள போக பாக்க, அதுக்குள்ள செக்கர் திரும்பி பாப்பா, டேய் வெளியே போயிட்டுடா, போய் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துட்டு வாடான்னு மறுபடியும் ஓடி போய் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவளை தூக்கிக்கிட்டு வெளியே வரா. இப்படியே தூக்கிட்டு எவ்வளவு தூரம் போக முடியும், பக்கத்துல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல அந்த பொண்ணுக்கு ஒரு ரூம் எடுத்து கொடுத்து அங்கேயே விழுந்தாங்க. அப்போ போன் வரும், போன் வருது, யாரோட போன் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட போன். இவன் குளிச்சுக்கிட்டு இருப்பான், சரி பரவாயில்ல போய் போன் எடுத்து பேசுவோம்னு சொல்லிட்டு ஓடி போய் போன் எடுத்து பேசுறாங்க. இந்த மாதிரி ஹோட்டல்ல இருக்கும், சீக்கிரம் வாங்க, தெரிஞ்சவங்களா வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்பார்த்த மாதிரியே கதவை திட்டிட்டு உள்ள வராங்க, பார்த்தா போலீஸ்காரங்க. இவங்க என்ன நினைச்சிட்டா, என்ன திடீர்னு ஒரு பையன் பேசினதுனால இந்த பொண்ணை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்களோ, தப்பு தண்டா பண்ண போறாங்களோன்னு பயந்துகிட்டு இங்க வந்திருக்காங்க. ஹேண்ட்ஸ் அப் ஹேண்ட்ஸ் அப் சொல்ல, இவனும் அரைகுறையா துண்டை கட்டிட்டு இருப்பேன், அதுவும் கீழே சேம் சேம் பப்பி சேமா போயிடும், குடிச்சு ஜெயில போட்டுருவாங்க. ஒரு நாள் ஃபுல்லா வச்சு விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரா, வந்தது அவங்க அம்மா சும்மா போடு போடுன்னு போட்டு அடிச்சு வெளுக்குறாங்க. ஏண்டா அத்தை கிட்ட போக சொன்னா போக மாட்டேங்கிற மசரு, எதுக்குடா வீட்டுக்கு வர, செத்து போடா, ஒண்ணுத்துக்கு உதவாதனே அப்படி இப்படின்னு அடிச்சு விரட்ட, அவன் இந்த பக்கத்துல குதிச்சு வீட்டுக்குள்ள ஓடி வந்துருவான். வீட்டுக்கு வா காலை உடைக்கிறேன். நம்ம ஹீரோக்கு பெருசா படிப்பு ஏறாது, காரணம் இவங்க அப்பா அம்மா தான். சின்ன வயசுலயே அவன் எப்படி படிச்சாலுமே சூப்பரா தம்பி, அவன் படுறா படுறா அப்படின்னு பாராட்டினா பரவாயில்ல, திட்டும் போதே என்னத்த நீ எல்லாம் இப்படியே போனா ஒன்னுக்கு உருப்பிட மாட்டேன் ஒன்னுக்கு உருப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லி கடைசியில உருப்பிடாமையே செஞ்சுட்டாங்க. அதெல்லாம் கனவுலயே வந்து வந்து போகுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு போன் அட்டன் பண்றா, போன் வருது, போன்ல அந்த பக்கம் பேசுறது நம்ம ஹீரோயின் தாங்க, அந்த சரக்கடிச்ச பொண்ணுதான். என்னடா என்ன கூட்டு போய் ஒரு ரூம்ல தங்கினியாம்லடா, வாடா உன்ன பாக்குறோம்டா அப்படின்னு கூப்பிட்டு விட, அவ சொன்ன இடத்துக்கு இவன் வந்து நிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க, இதனை காப்பாத்தினியா, சரி சரி வா வெளியே உட்காந்து பேசுவோம் சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட்டு போய் உட்காந்து
பேசுறாங்க. என்ன நடந்துச்சு, என் கற்புக்கு ஒன்னும் ஆபத்திலேங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டா கூல் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணுவான். கூல் ட்ரிங்க்ஸா, அதெல்லாம் வேண்டாம், ரெண்டு காஃபி சொல்லு அப்படின்னு சொல்லு. அவன் ரெண்டு காஃபி சொல்லியிருப்பான், அதை குடிச்சுக்கிட்டே தான் பேசிட்டு இருப்பாங்க. காஃபிக்கு நீ தான் காசு கொடுக்கணும் சரியா, உன்னை பார்த்தா என் டைப் மாதிரி தெரியல, நம்ம ரெண்டு பேருக்கு எதுவும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவட்டுக்கு மேலே ஏறி போறான். பின்னாடி நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போவான். என்ன நினைச்சான்னு தெரியல, சரி கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பார்ப்போம், டேட்டிங் எல்லாம் போவோம் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் டேட்டிங் போக ஆரம்பிக்கிறாங்க. என்னத்தையாவது ஆர்டர் பண்ண சொன்னா இவன் சூப்பு வேணும் ட்ரிங்க்ஸ் வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணுவான். டேய் அதான் வேண்டாம், நான் சொல்றதை சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆர்டர் பண்றதான் இவங்க சாப்பிடணுமா. அங்க பக்கத்து டேபிள்ல கக்கப்பக்கம் சிரிச்சுக்கிட்டு ஒரு நாலஞ்சு பேர் பேசிட்டே இருப்பாங்க, ஆம்பளை பொம்பளை எல்லாம். அதெல்லாம் பார்த்து இவளுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்கும். என்ன கத்திக்கிட்டே இருக்கீங்க, அவன் அவன் பொண்டாட்டியை கூட்டு வரீங்களா, எவ்வளவு ஒருத்தையும் இழுத்துட்டு வருது, இதுக்கெல்லாம் பார்த்தா காசுக்கு வர கேசுங்க மாதிரி இருக்குன்னு சொல்லி திட்டி அது எல்லாத்தையும் அனுப்பிச்சு வைக்க இவன் பயப்படுறான். சரியான பஜாரி கிட்ட மாட்டிட்டமே இவன் சரக்கு ஊத்தி கொடுக்க அவன் குடிச்சுக்கிட்டு இருப்பா. எப்படி சிறப்பா, அதுலயே நல்லா குடிச்சிட்டு போதை ஏறி போய் அழுகாரம்பா மயங்கி விழுந்துருவா. மறுபடியும் சேர்ந்து அதே மாதிரி அவளை தூக்கிட்டு போய் அதே ரூம்ல கொண்டு போய் படுக்க போடுவான். அங்கேயும் வாந்தி, அவன் எடுத்த வாந்தி சத்தத்துல அந்த ஹோட்டல்ல இருந்த எல்லா பேருமே முடிச்சிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அப்பயும் அவன் அவளை படுக்க போட்டு அவளுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து அவளை ஓரளவு ரெடி பண்ணி வைப்பான். காலையில எந்திரிச்சதும் அவளுக்கு பிரஷ்ல பல் வலிக்கிறது எல்லா வேலையும் பண்ணி வைக்கிறான். நைட்டு ஃபுல்லா அவளை கவனிக்கிறதுலயே அவனுக்கு நேரம் போயிடுச்சு இல்லையா, அதனால சரியா தூங்கல. காலேஜ்ல போய் அரைகுறையா தூங்கி தூங்கி கிளாஸ்ல விழுந்துகிட்டு இருப்பான். அந்த கிளாஸுக்கே ஹீரோயின் வரா. நம்ம ஹீரோ பக்கத்திலேயே போய் உட்கார்றான். நான் பாக்குறேன் எதுக்கு என் கிளாஸுக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி பாப்பான். அதே சமயம் இந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் தான், பிரேக் வேணும் அப்படின்னு சொல்ல, ஆமா ரொம்ப நேரம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கல, சரி பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. வா போலாம் அப்படின்னு கூப்பிடுறா. எங்க அப்படின்னு கேட்க, வெளியே போலாம் வாடா அப்படின்னு. இல்ல இல்ல கிளாஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு நான் வரக்கூடாது, அவ்வளவுதான் சாரி என்ன அடிச்சிருவாரு அப்படின்னு. வரமாட்டேன் அப்படிதானே, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவ வாட்டுக்கு எந்திரிச்சு வெளியே போவா. யாரா அந்த பொண்ணு, பயங்கர அழகா இருக்கா, ஓ அலாடா அப்படின்னு எல்லாரும் விசாரிப்பாங்க. அவ சரியான பஜாரிப்பா அப்படின்னு அவன் சொல்லுவேன். அதுக்கப்புறம் சார் வராரு கிளாஸ் எடுக்க போறாருன்னு பார்த்தா, இங்க யாராவன் ஹீரோ நீதானா, எந்திரா அப்படின்னு எந்திரி சொல்றாரு. வெளியே ஒரு பொண்ணு இருக்கா, அவளை பார்த்து பொத்துனாப்புல கூட்டிட்டு போ சரியா அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புறா. இவனுக்கு ஒன்னும் புரியல, என்னது இது, எதுக்கு சார் நம்மள வெளியே அனுப்புறாரு, எதுக்கு சார் வெளியே போகணும் அப்படின்னு கேட்டா, வெளியில இருக்க உன் கேர்ள் ஃபிரெண்ட் தானே, போ போய் பாரு அப்படிங்கிறாரு. இவனும் சரி சார் தேங்க்யூ சார் கிளம்புறா. தம்பி முடிஞ்சா பிறக்க போற குழந்தைய ரெண்டு பேரும் சேர்ந்து வளருங்கப்பா, கருவெல்லாம் கலைக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்ல, எது கரு கலைப்பா, அவன் பயந்து போயிடுறான். என்னடி சொல்லி வச்ச எங்க சாரு கிட்ட அப்படின்னு கேட்டா, நாங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ், நான் பிரெக்னெண்டா இருக்கேன், கருவை கலைக்கிறதுக்காக அவனை வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ சார் எல்லாம் போய் சார் அப்படின்னு சொல்லுவான். தர தரன்னு இழுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் போய் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஊர் சுத்தல் எல்லாம் நல்லபடியா இருக்கும். அப்புறம் ஒரு பேப்பர்ல என்னத்தையும் எழுதி வச்சிருப்பா, அதை கொடுத்து எங்க படி அப்படின்னு. இவனை படிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்க ஒரு ஆள்கிட்ட, நான் போட்டுக்கிற கலர்ல நீ எதுக்கடா சட்டை போட்டுருக்க அப்படின்னு போட்டு, அடி டிஷர்ட் எதுக்கடா போட்டிருக்கேன்னு அவன் கூட அடி சண்டை அதெல்லாம். என்னத்தை எழுதி வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா, 2137 வருஷம், இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் எதிர்காலத்துல இருந்து ஒரு ஹீரோயின் இறந்த காலத்துக்கு வந்து தன்னோட காதலனை காப்பாத்துற மாதிரியான ஒரு கதை. எதிர்காலத்துல இருந்து இறந்த காலத்துக்கு வந்து, ஏன்னா எதிர்காலத்துல ஹீரோ செத்துருவான் போல, அதனால இறந்த காலத்துக்கு வந்து சாகிறதுக்கு முன்னாடியே ஹீரோவை காப்பாத்துற மாதிரி ஒரு கதை எழுதி வச்சுட்டு சூப்பரா இருக்கல கதை அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி கதையெல்லாம் நம்ம ஊருக்கு பிடிக்காது, ஒரு காதல் இல்ல ஒண்ணு இல்ல, வெறும் ஆக்சனை எவன் பார்ப்பான் அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்ப நான் இன்னொரு கதை சொல்றேன்னு இன்னொரு கதை சொல்றேன். அதுல ஒரு விவசாய குடும்பம், நம்ம ஹீரோட குடும்பம், ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு தோட்டத்துக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு காதல் பண்ணிக்கிட்டு மலையில நடந்துகிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஹீரோயின் செத்து போயிட்டாங்க. ஹீரோட வீட்டுல இந்த மாதிரி ஹீரோயின் செத்து போயிட்டாலே அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா ஹீரோட அப்பா அம்மா பேசிக்கிட்டு இருக்கிறத இவன் அழுதுகிட்டே படுத்துக்கிட்டே கேட்டுட்டு இருப்பான். ஆட்ரு தெரியுமா, பக்கத்துல அந்த பொண்ணு இறந்து போயிட்டாப்பா, அவங்க குடும்பத்திலேயே கடைசி பொண்ணாவதான் இறந்துட்டா, பாவம் வம்சமே நீ இல்லாம போச்சு. ஆனாலும் அந்த பொண்ணை பாராட்டணும், எவ்வளவு அருமையா ஒரு பையனை காதலிச்சுட்டு இருக்கா தெரியுமா, ஆகும் போது கூட லெட்டர் எழுதி வச்சிருக்கா, தான் செத்துட்டா தன்னோட சவப்பெட்டியோட சேர்த்து என்னோட காதலையும் புதைக்கணும்னு எழுதி வச்சிருக்கா தெரியுமா. யாருக்கு இந்த மாதிரி நல்ல மனசு வரும் சொல்லு, அந்த பாக்யவான் யாருன்னு தெரியல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோட மூஞ்சி மாறும். ஐயோ என்னது, என்னையும் சேர்த்து புதைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கு அடுத்த நாள் ஹீரோயினோட பாடியை புதைக்கும் போது நம்ம ஹீரோவையும் கொண்டு வந்து அதுக்குள்ள போட்டு கடைசி ஆசை நிறைவேற்றி ஆனும் சொல்லி ஹீரோவை அடிச்சு மட்டையாக்கி உள்ள போட்டு மண்ணெல்லாம் போட்டு முடிறாங்க. இப்படி கதை ரொம்ப சென்டிமெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவ அழுகிறா. இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு நம்ம பாக்குறான். இவகிட்ட நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அடிப்பா, நல்லா இல்லையன்னு சொன்னாலும் அடிப்பா, என்ன பண்றது இல்லையா முழிப்பான், எதுக்குடா முழிக்கிறீங்க பக்கத்துல வாடான்னு சொல்லிட்டு தண்ணியில தள்ளி விட்டுருவா. ஐயோ எனக்கு நீச்ச தெரியாது, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்த, ஐயோ டீச்சர் தெரியாதா அப்படின்னு குதிச்சு நம்ம ஹீரோவை காப்பாத்துறான். இப்ப ஏற்பட்ட ஒரு பஜாரி நமக்கு வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணி ஹீரோவும் தரக்கடிக்கிற இடத்துல தான் பசங்க கிட்ட, அவன் எனக்கு வேண்டாம் வேற யாராவது நல்ல பொண்ணை காதலிக்க போறேன்னு சொல்லுவான். தரக்கடிச்ச திமிருல பாருக்கு எதுக்க ஒரு பொண்ணு அடக்க ஒடுக்கமா நடந்து போய்கிட்டு இருப்பா. அவரோட நடையிலேயே அவ எவ்வளவு அருமையா குடும்பத்துக்கு செட் ஆகிற பொண்ணு நமக்கு தெரியும். குடும்ப குத்து உலகம் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி நடந்து போவா. அந்த பொண்ணையே பின்னாடி வரட்டிட்டு போய், மா ஃப்ரீயா இருக்கியாமா டேட்டிங் போலாமா அப்படின்னு கூப்பிட்டு அப்படியே லைட்டா திரும்பினா, அது வேற யாரும் இல்ல சாட்சாத் நம்ம ஹீரோயின் தான். அவ்வளவுதாங்க தெரிச்சு ஓடி வந்துருவா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துப்பான். அந்த பக்கத்துல இருந்து அவ போன் போட்டா, நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் தொடர்பு இலக்கு வெளியே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுவேன். அப்புறம் யோசிக்கிறான், எப்ப பார்த்தாலும் நம்ம தான் அந்த பொண்ணு சரக்கடிச்சுக்கு தெரியறா, அவளையே தேடி போற மாதிரி இருக்கு, அவளுக்காக எல்லாம் செய்யற மாதிரி இருக்கு, என்னைக்காவது ஒரு நாள் நமக்காக அவ வேலை செஞ்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு யோசிச்சுட்டு அவ பண்ண மாதிரியே இவனும் ஒரு ஸ்டேஷன்ல மயங்கி போட்டு விழுகிற மாதிரி நடிப்பான். கொஞ்ச நேரத்துல மயங்கி தூங்கவே செஞ்சிடறான். தூங்கினதுக்கு அப்புறம் பார்த்தா சுத்தி இருந்த நாலு பேர் அவங்க கிட்ட இருந்த எல்லாத்தையுமே அட்டை போட்டுறாங்க, பர்ஸ் உட்பட காசே இல்லாம அங்க ஸ்டேஷன்ல படுத்து கிடப்பான். நாலு பேர் வந்து
வந்து பிச்சை போட்டு போவாங்க. அதுக்குள்ள காசு இருக்குன்னு தெரியாம அதையே குடிக்க போய் நல்ல வேலை சாக போறவன் தப்பிச்சு. அப்புறம் பிச்சை போட்டு அந்த காசை வச்சு ஒரு ரூபாய் கையில போனை போட்டு ஹீரோயினை வர சொல்லிட்டு வச்சிருந்தான். ஹீரோயின் வருவான்னு பார்த்தா அடிச்சு ஒருத்தவன் உசுப்புறான், மிதிச்சு உசுப்புறான். உசுப்புற இடம்னு பார்த்தா அது போலீஸ் ஸ்டேஷன்ல ஜெயிலுக்குள்ள. என்னடா அது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்கும், ரவுடிகள் கிட்ட இருக்க பார்த்தா ரவுடிகள் இவனை சும்மா டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈவ்டீசிங் பண்ற மாதிரி ராகிங் பண்ற மாதிரி எல்லாம் படுத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஜெயிலர் சத்தம் போட்டதான் போய் கமக்கமா உட்காந்துக்கிறாங்க. அங்கெல்லாம் எத்தனை கொலை பண்ணிருக்க தெரியுமா, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. கடைசியில பார்த்தா சாதாரண மிரட்டல் கேஸ் தான். அப்புறம் ஹீரோயின் வரா, இவனை பெயில் எடுக்கிறான். வெளியே கூப்பிட்டு வச்சு பச்சு பச்சு பச்சுன்னு இன்னொரு தடவை அப்படி பண்ண கொண்டு வராசுகளை மிரட்டுறான். நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு நல்ல சரக்கு போட்டு சாப்பாடெல்லாம் போட்டு கொடுத்து நல்லா சாப்பிட்றா அப்படின்னு சாப்பாடு போட்டு வைக்கிறான். வீட்டுக்கு போனா அம்மா கையில சப்பாத்தி கட்டையை வச்சிருக்காங்க. லாஸ்ட் டைம் போகும்போது ஏதோ தொடப்ப கட்டை ஏதோ வச்சிருந்தாங்க, இந்த தடவை சப்பாத்தி கட்டை ஐயோ அப்படின்னு பயப்படுறான். அப்புறம் ஒரு வழியா அம்மாவை சமாளிச்சு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் யோசிக்கிறான், நம்ம ஆளுக்கு பிறந்த நாள் வருது, அவளை எப்படி திருப்திப்படுத்தலாம், பிறந்த நாளை கொண்டாடலனா திட்டுவா, கொண்டாடினாலும் திட்டுவா, எதுக்கு நல்லபடியா சூப்பரா செய்யலாம் சொல்லி ஒன்னு யோசிக்கிறான். அவளை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போனோம். நாங்க நடந்து போக 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 ஒவ்வொரு இடத்துலயும் லைட்டு தானா எரியணும், அருமையா இருக்கும்ல. கடைசியா ஒரு இடத்துல சுத்தி லைட்டுகள் எரிய வானத்துல டப்ப டப்ப டப்பனு வெடி வெடிக்க அப்படியே அவகிட்ட பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னா எப்படி இருக்கும், அப்படியே மயங்கி போயிருவாள் அப்படின்னு எல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு குஷி ஆயிடுறான். அதே மாதிரி செலவு பண்ணி ரெடி பண்ணவும் செய்யறான். இதெல்லாம் அவன் பிளான் பண்றது எங்கன்னா, இந்த சிட்டியில ஒரு பார்க் இருக்கும், அந்த பார்க்ல இருந்து இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பான். சோ ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்க் தான். சோ பார்க்குக்குள்ள ஹீரோயினை கூட்டிட்டு உள்ள இறங்குறான். இறங்குற இடத்துல கொஞ்சம் வசதியா இருக்கேன்னு மிதிச்சு இறங்குறாங்க. அங்க பார்த்தா ஒரு மிலிட்டரி காரன் உட்கார்ந்துட்டு இருக்கான், கையில கன்னு வேற இருக்கு. முதல் ஹீரோ குதிக்கிறான், ஹீரோவை துப்பாக்கி முனையில நிப்பாட்டிட்டான். சரி ஹீரோயினையாவது ஏதாவது சொல்லி அவளை இறங்கிடாம பண்ணிருக்கணும்ல, பயந்து போய் எதுவுமே சொல்லாம அப்ரானி பையன் தானே அப்படியே உட்கார்ந்துருக்கான். அதுக்கப்புறம் தலையில காலை வச்சு இறங்குறா, அது நம்ம ஹீரோயின். ரெண்டு பேரும் துப்பாக்கி முனையில நிப்பாட்டிட்டு இருக்கான். அதே சமயம் இப்ப ஓடி வந்த மிலிட்டரி மேனை பிடிக்கிறதுக்காக நிறைய மிலிட்டரி போர்ஸ் இங்க வந்து இறங்குது. உயிரோடவோ பணமாவோ பிடிக்கிறது கூட ரெடியா இருக்கானுங்க. அது இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரியான ஏரியா. உள்ள ஒரு கடைக்குள்ள அவங்க ரெண்டு பேரை உட்கார வச்சு சுற்றுவேன், ஒழுங்காருங்க, நீங்க ரெண்டு பேரும் தான் என்னோட பணைய கைதிகள் அப்படின்னு சொல்றான். எதுக்குடா இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டா, இவ பிறந்த நாள் சும்மா கொண்டாடுறதுக்கு வந்தோம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நீங்க ரெண்டு பேர் யாரா அப்படின்னு கேட்டா, நாங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற. உண்மையை சொல்றியா இல்ல கொல்லவா அப்படின்னு கேக்குறாரு அவரு. என்ன காதலர்களா, உங்களை மாதிரி தான் நானும் ஒரு பொண்ண காதலிச்சேன், உசுறு குசுரா காதலிச்சேன். ஆனா மிலிட்டரி பக்கம் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திரும்பி போய் பார்த்தா அவ இன்னொருத்தவன டாவடிச்சுக்கிட்டு தெரியறா. என்ன கோவம் தெரியுமா, அவளையும் அவனையும் கொன்னுடலான்னு பாக்குறேன். அதுக்குதான் மிலிட்டரியில கூட எல்லாத்தையும் விட்டு விட்டு தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன், கண்ணோட அவங்க ரெண்டு பேரையும் கொல்ல போறேன் அப்படின்னு கதறி அழுகிறான். சார் என்ன வேணா கொடுறாங்க சார், பாவம் சார், வேணும்னா அந்த பொண்ணை கொண்டு கொங்க சார் அப்படிங்கிற அவன். அங்க அந்த பொண்ணு, ஏன் இப்படி முட்டாத்தனம் பண்றீங்க, மத்தவங்களை கொண்டுட்டா உங்க காதலி தெரிஞ்சு உங்களை ஏத்துப்பாளா அப்படின்னு கேட்க, ஆமா மத்தவங்களை கொண்டு என்ன பிரயோஜனம், பேசாம நானே சுட்டுக்கிட்டு செத்து போறேன் அப்படின்னு அவனே அவன் வாய்க்குள்ள வச்சு துப்பாக்கி எடுத்து சுட போறான். அப்போ இந்த ரெண்டு பேசிக்கிறீங்க, இவன் வச்சிருக்கிற பொசிஷன்ல சுட்டானா மூளை செதறுமா செதறாதா, மூளை செதறும் சாச்சா, மூளை செதறாது, ரெண்டு ரூபா பெட்டு அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏய் என்னடா குசுசுன்னு இருக்கீங்க, போட்டு தெளிவு போறா அப்படின்னு மிரட்டுறாங்க அவரு. அப்புறம் என்னன்னு தெரியல, நம்ம பொண்ணே நீ வேணா போ, பண்ண ஆளை மட்டும் நான் போட்டுறேன், என் கூட இருக்கட்டும் சொல்லிட்டு பொண்ணு அனுப்பிச்சிடறாப்ல. இவன் பதறான், இவங்க வெளியே வந்தா அந்த போர்ஸ் அவளை சேஃபா வெளியே கூட்டு வந்துருது. அதுக்கப்புறம் அப்படியே இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவை கூட்டிட்டு அவங்க எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா, இங்கதான் நம்ம ஹீரோ அவன் ஓடி வருவானா, அவன் வர வர அங்க இருக்கிற லைட் எல்லாம் டான் டான் எரியணும்னு சொல்லிட்டு ஒரு செட்டப் ரெடி பண்ணி வச்சிருப்பான். மோஷன் சென்சார் எல்லாம் வச்சு கரெக்டா இவங்க அந்த ஒவ்வொரு லைட்டையும் கிராஸ் பண்ணும்போது ஆஃப் ஆகி கிடக்கிற லைட் எல்லாம் பளிச்சு பளிச்சுன்னு ஆனா எரியுது. ஐயோ நம்ம பண்ணதே நமக்கு வினையா போச்சு அப்படின்னு கதறுவான். அப்புறம் ஒரு இடத்துல வச்சு யாரும் பக்கத்துல வந்தீங்க சுட்டு கொன்னுடுவேன் அப்படி இப்படி மாட்டிக்கிட்டு இருப்பான். எதுக்கா ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து பயப்படுவான். இங்க அந்த போர்ஸ்ல இருக்கிற எவனோ ஒருத்தன் துப்பாக்கியில குறிப்பாச்சிட்டு இருக்க இடத்துல லைட்டா சுட்டுருவாங்க. நல்ல வேலை ஹீரோ மேல படல, அந்த ஆர்மி மேனும் படல, பக்கத்துல படுது. அப்புறம் ஹீரோயின் ஓடி வந்து யாரும் சுட்டுறாங்கன்னு சொல்லிட்டு, ஏப்பா எங்களை கொன்னாலும் உன் காதலி திருந்த போறது இல்லை, ஒன்ன கொன்னாலும் நீயாவது சூசைட் பண்ணிக்கிட்டாலும் உன் காதலி ஒன்ன திருந்த போறது இல்லை, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம மத்தவங்க உசுரியோ உன் உசுரியோ எடுத்துக்கிட்டு அப்படின்னு கேட்டா, என்னால மறக்க முடியலங்கிற. நீ மறக்க முடியுமா இல்லையான்னு அடுத்து ஒரு மூணு வருஷம் வாழ்ந்து பார்த்தா தானே தெரியும், வாழ்ந்து பாரு, மூணு வருஷம் பாரு, அதுக்குள்ள உன்னால அவளை மறக்க முடியுது, இன்னொரு காதலையோ ஒரு கல்யாணத்தையோ உன்னால ஏத்துக்க முடியுது அப்படின்னா சந்தோஷம், முடியலையா அதுக்கப்புறம் கூட சூசைட் பண்ணி செத்துப்போ, வாழ்ந்து பார்க்காமயே என்னால மறக்க முடியாது மறக்க முடியாதுன்னு சொல்றது என்ன விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்க, ஆமல்ல நீ கேட்கறது கரெக்டா இருக்குல்ல சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரணடைறான். இவன் இவ்வளவு சென்டிமெண்டா பேசும்போது அநியாயத்துக்கு அழுகுறாங்க. ஒரு வழியா அவன் சரணடைஞ்சான். அதே சமயம் அந்த பிறந்தநாள் சொன்னா மேல வெடியெல்லாம் வெடிக்கணும் அப்படி இப்படின்னு செட்டப் ரெடி பண்ணி வச்சிருந்தான் பாத்தீங்களா, அதெல்லாம் இப்ப நடக்குது, எல்லாம் தப்பான நேரத்திலேயே வெடி அப்படின்னு இவன் கதறிவான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோவை பார்த்து, நம்ம ரெண்டு பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் லவ்வர்ஸ் இல்லைன்னு ஏன்டா சொன்னேன் அப்படின்னு ஒரு அடி, எனக்கு முன்னாடியே நீ தப்பிச்சு போக பார்த்தல அப்படின்னு இன்னொரு அடி, அதெல்லாம் சரிப்பட்டு வராது நம்ம பிரேக்அப் பண்ணிடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ போக ஆரம்பிச்சுட்டா. இல்ல டார்லிங் நான் சும்மா தான் சொன்னேன், நீ நம்பிட்டியா அப்படின்னு ஏன் வாத்திட்டு வரா, பின்னாடியே தெரியுது. அப்புறம் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போறாங்க, என்ன வேணும்னு கேட்டா நிறைய ஆர்டர் பண்ணுவேன், அதெல்லாம் வேண்டாம் வெறும் காஃபி மட்டும் தின்னு அப்படின்னு காஃபியை கொடுப்பான். தெரியுமே அப்படின்னு பாப்பான், ஒழுங்கா காஃபியை குடிக்கல கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டுவா. சரி சரி குடிக்கிறேன். அதுக்கப்புறம் ஏதோ கதை மாதிரி எழுதி கொடுத்துருக்கா, படிக்கிறியா இல்லையான்னு மிரட்ட இவனும் படிக்கிறாங்க. இந்த தடவை ஏதோ சைனாக்காரங்க மாதிரி ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க, ஹீரோ செத்துருவேன். இந்த மாதிரி ஏதோ மொக்க கதை எழுதி வச்சுட்டு, ஏன் உன் கதையில எல்லா பேருமே செத்து போறாங்க, எல்லா ஹீரோவும் ஏன் செத்து போறாங்க, வேற கதையே எழுத தெரியாதா அப்படின்னு அவன் திட்டு. அது மட்டும் இல்ல, நான் எழுதுன இந்த கதைகள் எல்லாத்தையும் நீ தான் கொண்டு போய் ஒரு
பப்ளிஷிங் கம்பெனியில கொடுத்து பப்ளிஷ் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்ல, செய்யல கொன்னுடுவேன் மறட்ட, சரி செஞ்சு தொலைறேன்னு சொல்லிட்டு எல்லா கதையும் கொண்டு போய் ஒரு பப்ளிஷரோட எடிட்டருக்கு பார்த்து, சார் இதெல்லாம் நீங்க உங்க பேப்பர்ல ரிலீஸ் பண்ணிடுங்க சார் அப்படின்னு கொடுத்துட்டு தெரிச்சு ஓடி வருவான். ஏன்னா அதெல்லாம் ஒரு கதைன்னு எப்படி பப்ளிஷ் பண்ண கொடுக்க முடியும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் ட்ரெயின்ல உட்காந்துப்பாங்க. அப்ப ஒரு சின்ன பையன் விளையாண்டுகிட்டே ஒரு கோடு போடுவான், அதை பார்த்துட்டு இந்த ரெண்டு பேரும் விளையாட பாத்துக்க. என்ன பண்ணுதுன்னா, இப்ப யாரு வேற நடந்து வருவாங்க, அப்படி நடந்து வரும்போது ரைட் லெக்ல யாராவது அந்த கோட்டை தாண்டாங்கன்னா ஹீரோ ஜெயிச்சான்னு அர்த்தம், ஹீரோ ஹீரோயினை அடிக்கலாம். லெப்ட் ஹேண்ட வச்சு நடந்தாங்கன்னா ஹீரோயின் ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம், ஹீரோயின் ஹீரோவை அடிக்கலாம். ஆனா ஆம்பளை பொம்பளை இல்லையா, ரெண்டு பேரும் அடிச்சா ஒரே மாதிரியா வலிக்கும், அதனால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வராங்க. ஹீரோ ஹீரோயினை வெறும் விரலை வச்சுதான் கன்னத்துல அறையணும், ஆனா ஹீரோயின் ஹீரோவை எல்லா அஞ்சாறு விரலையும் சேர்த்து வச்சாப்ல பல அர்த்தலான அறையலாம். இந்த மாதிரி ஒரு டீல பேசிக்கிட்டு முதல் ஒருத்தர் கடக்குறாரு. ஹீரோயின் உடனே ஹீரோவை அரைஞ்சாங்க. ஹீரோ ரொம்ப ஆவலா வெயிட் பண்றான், அடுத்து வரட்டை இவளை போட்டு அறையலாம் அப்படின்னு பாப்பான். பார்த்தா நிறைய மிலிட்டரி ஆட்கள் வரிசையா வராங்க, லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் வராங்க. அவங்க வர்ற போர்ஷனை பார்த்தா கரெக்டா ரைட் ஹேண்ட் தான் எல்லா பேருமே இந்த கோட்டை கடக்குற மாதிரி தெரியுது. சூப்பர், சும்மா வச்சு அற அற அறன்னு அவளை அரைஞ்சிடலாம்னு வெயிட் பண்ணுவான். ஆனா அவங்க கரெக்டா அந்த கோடு பக்கத்துல வந்ததும் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்ன்றவங்க அப்படியே உல்டாவா மாத்திடறானுங்க. நிலுங்க காலை மாத்திக்கங்க, நடங்க அப்படின்னு கமாண்டர் ஆர்டர் கொடுக்க எல்லா பேரும் காலை மாத்திடறானுங்க. அவ்வளவுதான், ஹீரோயின் தான் எல்லாத்துலயும் ஜெயிச்சிருக்கா. சோ ஹீரோயின் ஹீரோவை போட்டு அரை அடி அடி அடினு அடிப்பா அறதான். அதுக்கப்புறம் ஒத்தவன் வருவான், அவனை பார்த்ததுமே ஹீரோ அழுக ஆரம்பிச்சிடறான். எதுக்கு அழுக ஆரம்பிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, இப்ப வர்றவருக்கு ரைட் ஹேண்ட்ல நல்லா பேண்டேஜ் போட்டு அடியில சுத்தி வச்சிருப்பாங்க, அவர் காலை உண்டவே மாட்டாரு. ஐயோ இப்பயே அறவாங்கணுமா அப்படின்னு பாத்துருவான். அதுக்கப்புறம் டென்னிஸ் விளாடணும்னா ஹீரோயினுக்கு பிடிக்கும், ஆனா அங்க விளையாடும் போதெல்லாம் நம்ம ஹீரோ மூஞ்சிலேயே அடி வாங்கிட்டு தெரிவான். அப்புறம் வால் சண்டை போறதா இருந்தாலும் அவளுக்கு பிடிக்கும், இவனுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. இப்பதான் எல்லாத்தையும் அவ கூட விளையாண்டு பாத்துக்கிட்டு கத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது என் கால் செருப்பு வந்து போச்சு, உன் ஷூ கூட என்னோட செருப்பை நீ போட்டுக்கோ அப்படின்ட்டு லேடி செருப்பு அவனை போட விட்டுட்டு ஹை ஹீல்ஸ்ல எப்படி நடக்கணும் அப்படின்றத பாருங்க. எல்லாரும் பார்க்க சிரிக்க இவன் வேற வழி இல்லாம அந்த ஹீல்ஸ் செருப்பை போட்டுக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருப்பான். அப்புறம் அனுப்பி அதுக்கப்புறம் அவளை வீட்டுக்கு விட்டுறதுக்காக கூட போவான். மழை வேற ஜோரா பேஞ்சுக்கிட்டு இருக்கும், ரெண்டு பேரும் வேற குளிர்ல லைட்டா பக்கத்துல இருக்காங்க, உரசிக்கிறாங்க. ஏதாவது தப்பு தண்டா நடக்கும்னு பார்த்தா, நான் உனக்கு கொடை எடுத்துட்டு வரேன் நீ ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறா. கொடை எடுத்துட்டு வரான்னு பார்த்தா அதுக்குள்ள அப்பங்கார எதுக்கு வெளியே இருக்காரு உள்ள வர சொல்லுன்னு உள்ள உட்கார வைக்கிறாரு. என் பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் நீதானா அப்படின்னு கேட்க, ஆமாங்கிற என் பொண்ணை பத்தி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு கேட்க, இன்னும் நிறைய தெரியாது சார் அப்படின்னு. என் பொண்ணு விடலாம் சுத்தக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சரியான சரக்கு போல மாமனாரு பொத்துன்னு வாங்கி விழுந்துடுறான். இவனும் ஹீரோயின் கொடுத்த கொடையை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போவோம். அப்படி கிளம்பி போகும்போது வீட்டுக்குள்ள அவங்க அம்மாவும் ஹீரோயினும் பேசிக்கிற அந்த சத்தம் கேக்குதுங்க. அவனெல்லாம் பார்த்தா ஏதோ ரொம்ப கீழே மாதிரி தெரியுது, வசதி வாய்ப்பு வேற இல்ல, முட்டாத்தனமா இருக்கான், எதிர்காலத்துல இவனால காசு கீசு பார்க்க முடியுமான்னு தெரியல, இவெல்லாம் உன் பாய் ஃப்ரெண்டா அதெல்லாம் பார்க்க கூடாது வைக்கூடாதுன்னு சொல்ல ஹீரோயின் சண்டை போட்டுட்டு மலையிலேயே வெளியே உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்ப்பான், அதனாலேயே ஹீரோயினை பெருசா என்கரேஜ் பண்ணாம இருப்பான். பார்த்தா அன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி 100வது நாள், அந்த நாளை நல்லா சிறப்பா கொண்டாடணுமா. சோ அதனால நான் இருக்கிற என்னோட ஸ்கூலுக்கு, அவங்க காலேஜ்ல வேலை படிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சோ என்னோட காலேஜுக்கே வந்து எனக்கு ரோஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, இவனும் ரோஸை கொண்டு போய் எப்படா கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கிறான். ஒரு ஐடியா பண்றான், மாஸ்க் கிஸ்கெல்லாம் போட்டு ஏதோ மருந்து அடிக்கிற மாதிரி எடுத்துட்டு போவான். அந்த பெட்டிக்குள்ள தான் அந்த ரோஸ் இருக்கு. இவன் நினைச்சிட்டு இருப்பான் ஏதோ கிளாஸ்ல உட்காந்துட்டு இருப்பா ஈஸியா கொடுத்துடலான்னு. அங்க போய் பார்த்தா அவ ஸ்டேஜ்ல உட்காந்து என்னத்தையோ வாச்சிக்கிட்டு இருக்கா. ஐயோ இந்த இடத்துலயே இவ்வளவு பேருக்கு முன்னாடியா கொடுக்கணும்னு பதறான், அப்படியே ஓடி போயிருவான் பாப்பான். பட் என்ன நினைச்சான்னு தெரியல, எல்லாத்தையும் மறந்துட்டு மாஸ்க் எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு அந்த ரோஸ் எடுத்துட்டு போய் எல்லாரும் முன்னாடியும் ஸ்டேஜ்லயே வச்சு கொடுப்பாங்க. சூப்பர்ல. ஆனா ஹீரோயின் ஏன் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி செய்ய வைக்கிறா அப்படிங்கறதா புரியல. அதுக்கப்புறம் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல வாங்கி போட்டுக்கிட்டு ஒரு பார் கடைக்கு போய் ரெண்டு சரக்கு அடிச்சுட்டு போற ஆட்டத்தை பாருங்க. எல்லாம் நம்ம ஹீரோயினோட ஆசை, ஏன் இப்படி செலக்டிவா இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறான்னு தெரியலங்க. அப்ப அங்கேயும் பாத்தீங்கன்னா நல்லா சரக்கு அடிச்சு விட்டு மயங்கி விழுந்துருவா, அவளை இவன் தூக்கிக்கிட்டு போவேன். இவங்க ரெண்டு பேரும் போற அந்த சீனே பார்த்து அந்த சைஸை பார்த்து அங்க ஒருத்தவர் எய்ட்ஸ் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய விளம்பரத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாப்ல, அவரு இது எங்க திருந்த போகும் சொல்லிட்டு ஹீரோட பாக்கெட்டுக்குள்ள ஒரு காண்டம் வச்சு தப்பு தண்டரா பண்றதா இருந்தா அந்த காண்டம்ஸ் யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு வச்சு விட்டு போயிடுவான். ஹீரோ அதை கவனிச்சிருக்க மாட்டான், ஹீரோயினை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு வரைக்கும் போயிடுறா. எப்பவும் போல அவங்க அப்பா அவனை உட்கார வச்சு விசாரிப்பாரு, என்ன சரக்கு அடிப்பியா அட்ரா அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு ஊத்தி கொடுக்க, இவன் அடிக்க, அப்புறம் மாமனாருக்கு இவன் ஊத்தி கொடுக்க, அவர் அடிக்க, எல்லாம் கரெக்டா போய்கிட்டு இருக்கும். நீ நல்லவனா இல்லையா அப்படிங்கறத உன் பாக்கெட்ல என்ன கிடக்குன்றத வச்சு கண்டுபிடிச்ச முடியும் தெரியுமா. உன் பாக்கெட்ல இருக்க எல்லாத்தையும் எடுத்து போடு அப்படின்னு சொல்ல எல்லாத்தையும் எடுத்து போடுவாங்க. பார்த்தா அதுல ஒரு பென்டிரைவ் இருக்கும், அந்த காண்டம் இருக்கும், பென்டிரைவ்ல ஏதோ எக்ஸ் வீடியோ இருக்கும் போல, அதோட டைட்டில் எல்லாம் எழுதிருக்கும், உங்கள் ஆசைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிக்க பாக்குறான். ஆனா காண்டம்ஸுக்கு என்ன பதில் சொல்லுவான், பேரு கட்டு போது. இருந்தாலும் அவர் எப்பவும் போல சரக்கு அடிச்சுட்டு போத்துனு வாங்கி விழுந்துறாரு. இவ்வளவு ஆன பின்னாடி ஹீரோயின் சும்மா இருப்பாளா, அவ்வளவுதான் நம்ம டேர் பிரேக்அப் பண்ணிக்கலாம், இவ்வளவு ஆயிப்போச்சு, இதுக்கப்புறம் உங்களோட சுத்தினா எங்க அம்மா என்ன திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்அப்னு சொல்லிடுவா. சரி பிரேக்அப் பண்ணியாச்சுல, வேற யாரும் நல்ல பொண்ணை பார்த்து நம்ம லவ் பண்ணலாமே அப்படின்னு இவன் ஒரு பொண்ணு கூட டேட்டிங் வந்திருப்பான். அதே சமயத்துல போன் வரும், எங்கடா இருக்க அப்படின்னு கேட்டா அந்த பக்கத்துல ஹீரோயின், அவங்க ஒரு டேட்டிங்காக ஒரு ஆளை வர சொல்லிருப்பாங்க, நான் ஒரு பையனை டேட் பண்ண போறேன், இன்னும் ஒரு 45 நிமிஷத்துல இந்த இடத்துக்கு நீ வரணும் அப்படின்னு கூப்பிடுவா. இவன் பாக்கலாம் பாக்கலாம் அப்படின்னு வச்சிருவேன். ஏதோ ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருப்பேன். அவ பீரு ஒரு 10 பாட்டில் ஆர்டர் பண்ணுவா, சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நல்லா பேசுவாங்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் சரி உச்சா போறேன்னு சொல்லிட்டு உச்சாக்கு போவான். அங்க போய் பார்த்தா இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தது பொண்ணே இல்ல, அது நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்துகிட்டு உச்சா போய்கிட்டு
இருக்கும் பையன். ஐயா இது என்னடா கன்றாவி, சரி ஹீரோயினையாவது பார்க்க போகலான்னு அங்கே போறாங்க. அங்கே போனா அவ சொன்னது உண்மைதான், யாரோ ஒரு பையன் கூட டேட்டிங்காக வந்திருக்கா. தன்னோட ஃப்ரெண்டும் சொல்லிட்டு டேட்டிங் வந்தவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கா. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவ போயிடுறாங்க. அப்போ அவர் அந்த டேட்டிங் வந்தவர் நம்ம ஹீரோவை பார்த்து, ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டா, அவளை பத்தி ஏதாவது சொல்ல அப்படின்னு கேட்க இவனும் சொல்ல ஆரம்பிப்பான். இந்த சீன் தான் ரொம்ப முக்கியங்க. தமிழ் படத்துல ஒரு படத்துல இந்த மாதிரி கதை அப்படியே படம் எடுத்து வச்சிருப்பாங்க. அது என்ன படம்ங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இப்ப நான் சொல்ல போற இந்த வார்த்தையில கேட்கும் போது உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரும் அது என்ன படம் அப்படின்ட்டு. அவளை பத்தி சொல்லணும்னா நிறைய இருக்கு அப்படின்னு. சரி நிறைய வேண்டாம், சும்மா ஒரு 10 மேட்டர் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல இவனு ஏதோ சொல்லிருப்பான். சொல்லிட்டு அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வராங்க. என்னாச்சு அவன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, உங்களை பத்தி பேசிட்டு அவன் போயிட்டான். கேட்டேன் சும்மா உங்களை பத்தி ஒரு 10 மேட்டர் ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு. அவன் பேசினா பாருங்க எவ்வளவு அழகா உங்களை புரிஞ்சு வச்சுட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டிங் பார்ட்டி அவன் சொன்ன அந்த 10 பாயிண்ட் சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கறத சொல்லிருக்கான். பாயிண்ட் நம்பர் 1, அவளை ஒரு பொண்ணா இருங்க அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது, எதிர்பார்க்கவும் கூடாது. 3 கிளாஸுக்கு மேல சரக்கடிக்க அளவே பண்ணாதீங்க, இல்லைன்னா ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. தூக்கி போட்டு மித்த ஆட்களை மிதிப்பா. அடுத்து 3rd பாயிண்ட், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கோ இல்ல ஒரு கஃபேக்கோ போனீங்கன்னா கோக்கு ஜூஸ் இதெல்லாம் ஆர்டர் பண்ணாதீங்க, காஃபி மட்டும் தான் குடிக்கணும். 4th பாயிண்ட், அவ உங்களை அடிச்சா வலிக்குது அப்படின்னா வலிச்ச மாதிரி நீங்க காமிச்சுக்க கூடாது. அவ உங்களை அடிக்கும் போது வலிக்கல அப்படின்னா வலிச்ச மாதிரி காமிக்கணும். அவளோ நீங்களும் லவ் பண்ணி ஒரு 100 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100th நாள்ல அவ எங்க இருந்தாலும் அவளை தேடி போய் ரோஸ் கொடுத்தீங்கன்னா அவளுக்கு அம்புட்டு பிடிக்கும். அவளுக்கு இந்த கத்தி சண்டை நீச்சல் குளம் இதெல்லாம் கத்துக்கிட்டா ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்களும் கத்தி சண்டை நீச்சல் இதெல்லாம் கத்துக்கணும். அவளுக்காக சில சமயம் நீங்க ஜெயிலுக்கு போறதுக்கும் தயாரா இருக்கணும், ஓகேவா? அப்புறம் அவ ஏதாவது ஒண்ணு சொல்லி செய்யலனா கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டானா ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. அவ சொல்றத கண்டிப்பா செஞ்சிருங்க, அவ ரொம்ப சீரியஸான ஆள். ஒருவேளை அவ கால் வலிக்குது பாதம் வலிக்குது அப்படின்னு சொன்னானா உடனே உங்க ஷூவை கழட்டி கொடுத்துடணும். அவளோட செருப்பை தான் நீங்க போட்டுக்கணும், அதுக்கெல்லாம் வைக்கப்படக்கூடாது. அதே மாதிரி அவளுக்கு எழுதுறதுனா ரொம்ப பிடிக்கும். அவ எழுதுறது கூட குறைய இருந்தாலும் அவளை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவளை எழுத வச்சுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் பண்ணீங்கன்னா அவ கூட நீ நல்லபடியா ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயின் அப்படியே ஆடி போறாங்க. இதை விட ஒரு மனுஷன் நம்மள நல்லா புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடி ஓடுறாங்க. என்ன படம் கெஸ் பண்ணிட்டீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. படத்துல படத்தோட பேரை பத்தியும் ஹீரோ ஹீரோயின பத்தி கூட நீங்க கமெண்ட் பண்ணலாம். ரைட், இங்க கரைக்குள்ள வருவோம். ஹீரோயின் ஹீரோவை தேடி ஓடுறாங்க. ஆனா ஹீரோ அங்கதான் ஒரு தெருக்கடல உட்காந்து சரக்கடிச்சுக்கிட்டு இருப்பா. இவ ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓடி போய் தேடி பாத்துக்கிட்டு இருப்பா, அவன் அங்க இருக்க மாட்டான். ஐயோ போயிட்டானோ அப்படின்னு வருத்தப்படுவா. அப்பயும் அவ கொஞ்சம் விவரமானவதா இல்லையா, அதனால என்ன பண்றா, ஸ்டேஷன்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, குழந்தையை காணவில்லை அப்படின்னு. அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் ஒரு இடத்துல அனௌன்ஸ்மெண்ட் இருக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ அந்த எல்லோ லைன் ட்ரெயின ஒட்டாப்ல போய் நின்னுக்கிட்டு இருப்பான். இவ மைக்ல சத்து சத்தம் கூட, டேய் எங்க இருந்தாலும் வாடா லவரே அப்படின்னு கூப்பிட காதலன் காதலியை தேடி ஓடி வரா. ரெண்டு பேரும் இங்க நேருக்கு நேரா பாத்துக்கிறாங்க. அவ மனச முழுக்க முழுக்க இவனுக்கு பறி கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டு வாசல வச்சு ஹீரோ ஹீரோயினுக்கு முத்தம் கொடுக்க வருவான். அதே சமயம் அவ பின்னாடி சாய பின்னாடிதான் அந்த காலிங் மில் அடிச்சிருப்பாங்க, காலிங் மில் அடிக்கும். அப்பா அந்த பக்கம் வர அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ எந்திரிச்சு உள்ள போயிடுவா. அப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ண நினைக்கிறாருன்னா, தன்னோட அனுபவத்தை, அந்த பொண்ணு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா, டெய்லி அவ கூட பழகிறது அந்த அனுபவம் எல்லாத்தையுமே கொஞ்சம் எழுதி போஸ்ட் பண்ணலாமே சொல்லிட்டு இன்டர்நெட்ல போஸ்டா போட ஆரம்பிக்கிறாரு. அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்க நிறைய பேர் அதை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் திடீர்னு எங்கேயோ ஒரு மலை, ரெண்டு பக்கமும் ரெண்டு மலைகள் இருக்கும், நடுவுல பெரிய ரோடு போகும். இந்த பக்கத்துல இருக்க மலையில இருந்துகிட்டு ஹீரோவை பார்த்து, எங்க நீ அந்த பக்கத்துல இருக்க அந்த மலையோட அந்த இடத்துக்கு போய் என்னை பார்த்து சத்தம் போடணும், நீ பேசுறது எனக்கு கேக்குதான்னு பாக்குறேன், எங்க போய் சத்தம் போடு அப்படின்னு சொல்ல இவனும் கண்டிப்பா போய் தான் ஆகணுமான் கேட்க, கொன்னுடுவேன் அவன் மிரட்ட சரின்னு போவான். போய் அந்த பக்கத்துல இருந்து சத்தம் போடுவான், ஒண்ணுமே எங்கிட்ட கேட்காது. சோ நம்ம பேசினாலும் அவனுக்கு கேட்காது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்க அழுக ஆரம்பிச்சிடறாங்க. என்ன மன்னிச்சிடறா, நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன்டா, என்னால முடியலடா அப்படின்னு அழுகுறாங்க. என்ன முடியலன்னு சொல்ல வராங்கன்னு தெரியல, என்னால மறக்க முடியல மறக்க முடியலன்னு வேற சொல்லி அழுகுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை கூட்டிட்டு போய் இன்னொரு காட்டுக்கு நடுவுல ஒரு அழகான மரம் இருக்கும், அந்த மரத்துக்கு கீழே ரெண்டு பேர் உட்காந்துக்கிட்டு அவ லெட்டர் எழுத சொல்றான். உன் மனசுல படுறது என்ன பத்தி எழுதுங்கிற அவ எழுதுறான், இவளும் எழுதுறான். அந்த ரெட்டு லெட்டரை எடுத்துக்கிட்டு அங்கேயே ஒரு முட்டை மாதிரி ஒரு டப்பா இருக்கும், அந்த டப்பாவை எடுத்து அதுக்குள்ள அந்த லெட்டரை போட்டுட்டு அந்த டப்பாவை நல்லா மூடிட்டு அங்கேயே குழி தோண்டி புதைக்க சொல்றான். இவனும் செய்யறான். இப்படியே புதைச்சிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒரு 2 வருஷத்துக்கு பாத்துக்க கூடாது, பேசக்கூடாது, பழக கூடாது. 2 வருஷத்துக்கு நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். 2 வருஷத்துக்கு அப்புறம் இதே நாள்ல இங்க வந்து இதை ஓபன் பண்ணி நீ என்ன எழுதிருக்க அப்படிங்கறத நான் படிப்பேன், நான் என்ன எழுதி வச்சேங்கிறத நீ படிக்கணும் சரியா அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோ தான் விளந்தியாச்சு, எதுக்காக அவ சொல்றா ஏன் சொல்றா எதுவுமே தெரியாம சரி ஓ இஷ்டம் அப்படின்னு அவ சொல்றதெல்லாம் அப்படியே கேக்குறான். ஏதோ வச்சுட்டாங்க வந்துட்டாங்க, இப்போ ஸ்டேஷன்ல ஏறினாங்கன்னா 2 வருஷத்துக்கு பார்க்க முடியாது. ஹீரோவை நீ முதல் இந்த ட்ரெயின்ல ஏறிப்போ அப்படின்னு சொல்லிட்டு மொதல் ட்ரெயின்ல அனுப்பி வைக்கிறான். அவனும் ஏறிட்டு டாட்டா சொல்றான். போய்கிட்டு இருக்கும் போது என்ன நினைச்சான்னு தெரியல, அவளை விட்டுட்டு தன்னால இருக்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறான். அதனால போய் உட்காந்தவன் தப்புன்னு எந்திரிச்சு வந்து அந்த ஓடிக்கிட்டு இருக்க ட்ரெயின்ல இருந்து பொத்துன்னு கீழே குதிப்பாங்க. அப்படி கீழே குதிக்கும் போது அவனோட போன் எல்லாம் உடஞ்சு போயிடும். அதே சமயம் ஹீரோயின் நினைச்சான்னு தெரியல, ஹீரோ விட்டு பிரிய வேண்டாம்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல ஏறிடுவான். ஹீரோ ட்ரெயின்ல இருந்து இறங்க ஹீரோயின் மேல ஏற அப்பையும் அவங்க பிரிஞ்சிடறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சரி 2 வருஷம் அவளை பிரிஞ்சு இருக்க போறோம்னு ஆயிப்போச்சு, உருப்படியா ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி அவன் அந்த போஸ்டிங்க நல்லா டெய்லி நல்லா ரசிச்சு ருசிச்சு எழுத ஆரம்பிக்கிறான். அவன் வாழ்க்கையில நடந்தது இந்த பொண்ணை பத்தி எல்லாம் சுவாரஸ்யமா எழுதுறான். மை சாசி கேர்ள் அப்படிங்கிற பேர்ல ஒரு போஸ்ட் போட ஆரம்பிக்கிறான், நல்ல ஹிட் ஆக ஆரம்பிக்குது. அதே சமயம் அவளுக்கு பிடிச்ச எல்லாமே, டென்னிஸ் விளையாடுறது எப்படி, நீச்சல் கத்துக்கிறது எப்படி, சண்டை போடுறது எப்படி, எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு ஒரு புது மனுஷனா உருவாகணும்
பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஞாபகம் இருக்கா, ஒரு எடிட்டர் கிட்ட நம்ம ஹீரோயின் எழுதின மொக்கையான கதைகள் எல்லாம் கொண்டு போய் கொடுப்பான்ல, அந்த ஆள் கிட்டே போய் இவன் தான் இன்டர்நெட்ல ஃபேமஸ் ஆயிட்டான் இல்லையா, இவனோட கதையவே அவர் படிச்சிருப்பாரு, நல்லா இருக்கு வான்னு கூட்டிருப்பாப்ல. இவன் அந்த கதை எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதி இவர்கிட்ட கொடுக்க, அதை படமாவே எடுக்க, செம ஹிட் ஆக ஹீரோவுக்கு கதையாசிரியர்னு ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்து நிறைய கதை எழுதக்கூடிய ஒரு வேலையும் கொடுத்துறானுங்க. நம்ம ஹீரோயினுக்கு கதை எழுத பிடிக்கும், ஆனா மொக்கையா கதை எழுதுவா. ஹீரோவுக்கு கதை எழுத பிடிக்காது, ஆனா ஹீரோயின் கிட்ட இருந்த அந்த பழக்கம் இவனுக்கு தொத்திக்க, இவன் அழகா கதை எழுத ஆரம்பிக்க அந்த வழியிலேயே இவன் போக ஆரம்பிக்கிறான். அதுவே இவனுக்கு வாழ்க்கையா அமையுது. அருமை இல்லையா, எல்லாம் நல்லா போகுது. இவன் எதிர்பார்த்த மாதிரியே அந்த 2 வருஷம் முடிஞ்சு அந்த நாள் வருதுங்க. கரெக்டா அந்த மரத்தடியில போய் நிக்கிறான், ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணி பாக்குறான், ஆனா ஹீரோயின் வரவே இல்லை. சாயந்திரம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தா வரல. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம அவனே அதை தோண்டி அந்த முட்டை மாதிரி ஒரு டப்பா இருந்துச்சுல, அந்த டப்பாவை எடுத்து அதுக்குள்ள அவன் என்ன எழுதிருக்கா அப்படிங்கறத அவன் படிச்சு பாக்குறாங்க. இங்கதான் அந்த ஹீரோயின் ஏன் இதை பண்ணு அதை பண்ணு அதை செய் இதை செய் அப்படின்னு வலுக்கட்டாயமா நம்ம ஹீரோயினை செய்ய வச்சா அப்படிங்கறதுக்கான காரணமே இந்த லெட்டர் படிச்சாதான் தெரிய வருது. ஆக்சுவலா என்ன இருக்குன்னா, நம்ம ஹீரோவை ஹீரோயின் பார்த்தா பாத்தீங்களா, அன்னைக்குல இருந்து கரெக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் ஒரு பையனை காதலிச்சுட்டு இருந்திருப்பா, அந்த பையன் இறந்துட்டான். அந்த பையன் இறந்த முதலாம் ஆண்டு நினைவு நாள் அன்னைக்கு தான் நம்ம ஹீரோயினை அவ மீட் பண்ணிருக்கா. அந்த நினைவு நாள் தான் துக்கத்தை மறக்க முடியாம செமையா சரக்கடிச்சுட்டு ட்ரெயின்ல போய் வாந்தி எடுத்துட்டு இருந்திருப்பா. அப்போ அவ எழுதியிருக்கா தன்னோட அந்த பழைய செத்துப்போன காதலன் கூட அவ எப்படி எல்லாம் இருந்தா அப்படிங்கறத எழுதியிருப்பா. முத அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி ஒரு ட்ரெயின்ல நம்ம ஹீரோயினுக்கு அன்னைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும், வாந்தி எடுப்பா. அவன் தான் அந்த செத்துப்போன காதலன் தான் கர்ச்சிப் கொடுத்து தொடச்சுக்கமா அப்படின்னு சொல்லுவான். அப்பெல்லாம் நம்ம ஹீரோயின் ரொம்பவே அடக்க ஒடுக்கமா நல்ல பொண்ணாதாங்க இருந்திருக்கா. சோ அந்த இன்சிடென்ட் அந்த செத்துப்போன காதலனுக்கும் கரெக்டா அமைஞ்சிருக்கு, நம்ம ஹீரோவுக்கும் கரெக்டா அமைஞ்சிருக்கு. அதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்ண நினைச்சிட்டானா, அந்த செத்துப்போன காதலனை நம்ம ஹீரோவோட உருவத்துல பார்க்க ஆரம்பிக்கிறான். அவன் அந்த செத்துப்போன காதலன் நம்ம ஹீரோயினுக்காக ரோஸ் எல்லாம் கொண்டு வந்து கிளாஸ்ல இருக்கும் போதே கொடுத்துருப்பான். அதே மாதிரி நம்ம ஹீரோவையும் அவ பண்ண சொல்லியிருப்பான். ஹோட்டல்ல சாப்பிடும் போது காஃபியை தான் ஆர்டர் பண்ணுவானா, அதே மாதிரி நீயும் காஃபி தான் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் தான் அவன் இறந்து போயிட்டானே, அப்புறம் அந்த செத்துப்போன காதலனோட அம்மா அவங்க கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லி இவ அழுவ. அவங்களும் புள்ள இழந்துட்டு அந்த சோகத்துல, எனக்கு தான் புள்ள போயிட்டான், வயசானவ பிரச்சனை இல்ல, உனக்கு இன்னும் வயசு இருக்கு, என் பையன் என்ன பண்ணி கல்யாணமா பண்ணிக்கிட்ட, காதல் தானே பண்ண, இன்னொரு வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்குமா, ஏதாவது ட்ரை பண்ணுமா அப்படின்னு அவங்க அட்வைஸ் பண்றாங்க. ஆனா ஹீரோயின் அதுல ஒன்னும் பெருசா ஈடுபாடு இல்லாம இருப்பா. அதனாலயே இவங்க ஏதாவது சான்ஸ் கிடைக்கும் போது ஒரு நல்ல பையனை இவளுக்கு அறிமுகப்படுத்தணும் சொல்லி அவங்களே முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் ஒத்துக்க மாட்டா, இப்படியே போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினை ஹீரோ கொஞ்சம் லவ் பண்ண ஆரம்பிப்பான். நல்லபடியா போய்கிட்டு இருக்கோம், இதே மரத்தடியில ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டு இருந்தனைக்கு அந்த மலைக்கு போ அப்படின்னு மலைக்கு அந்த பக்கத்துல போக சொல்லியிருப்பாங்க பாத்தீங்களா. அப்பதான் அவ ஃபீல் பண்ணுவா, என்னதான் இவன் கூட நல்லா பேசினாலும் பழகினாலும் வச்சாலுமே ஸ்டார்டிங்ல பெருசா காதல் வராம இருந்தது, ஆனா நாள் ஆக 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 இவன் மேல இருக்கிற அந்த காதல் கூடி அந்த செத்துப்போன காதலன் மேல இருந்த காதல் குறைய ஆரம்பிச்சிருது. அப்ப இவளே கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்ணிருக்கா, என்னது நம்ம செத்துப்போன காதலனுக்கு துரோகம் பண்றமே, அப்படி எல்லாம் இருக்க கூடாதே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அந்த கில்ட்டி ஃபீலிங் கொஞ்சம் வித்தியாசமா மாறுது. இவன் மேல இருக்கிற அந்த காதல் உண்மையிலேயே காதல் தானா அப்படிங்கறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்துல அந்த காதல் ஏன் இவ்வளவு அதீதமா இருக்கு அப்படின்னு ஒரு பயமும் வருது. அதையெல்லாம் தாண்டி அந்த செத்து போனவனை இன்னும் மறக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கா. தன்னையும் கஷ்டப்படுத்தி இவனையும் இந்த உண்மையெல்லாம் சொல்லி கஷ்டப்படுத்த வேண்டாம், அதுக்காக ஒரு 2 வருஷம் டைம் கேப்போம், அந்த 2 வருஷத்துக்குள்ள எப்படியாவது அந்த செத்து போனவனை மறந்துட்டு இவனை நேசிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்காக தான் அந்த 2 வருஷம் கேப் கேட்டது. ஆனா அதுலயே எழுதிருக்கு, அந்த 2 வருஷம் முடிஞ்சு நீ வந்து பாக்குற அன்னைக்கு நான் ஒருவேளை வரலனா இன்னும் என்னால அந்த செத்து போனவனை மறக்க முடியலன்னு அர்த்தம், அதுக்கப்புறம் எனக்கா நீ காத்திருக்க வேண்டாம், என்ன மறந்துடு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருப்பா. இவனும் அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு நமக்கு வாச்சது அவ்வளவுதான் அப்படின்னு ஃப்ரீயா விட்டுறான். அந்த ஏரியா பக்கம் லோக்கல்ல ஒரு பெருசு இருப்பாப்ல, அவர் எப்பவுமே அந்த மரத்தடியில வந்து உட்கார்றது வழக்கம். அப்படிதான் இருந்து உட்கார்ந்துட்டு இருக்காப்ல ஹீரோயின் வராங்க. ஆனா 2 வருஷம் கழிச்சு இல்லைங்க, 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க. வந்து அந்த பெரியவர்கிட்ட நடந்த கதையெல்லாம் சொல்லி 2 வருஷத்துக்கு அப்புறம் வர வேண்டியது 1 வருஷம் லேட்டா வந்துட்டேன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அவங்க சோக கதையெல்லாம் சொல்றாங்க. அதுக்கு அந்த பெருசு, ஏமா அந்த 2 வருஷம் கேப் கேட்ட, உன் நோக்கம் தான் என்ன அப்படின்னு கேட்டா, 2 விஷயம், ஒன்னு அந்த செத்து போனவனை மறக்கணும்னு நினைச்சேன், இன்னொன்னு இந்த 2 வருஷத்துல ஒருவேளை நாங்க 2 பேர் சேரணும்னு விதி இருந்தா எங்கேயாவது நாங்க பாத்துக்கணும், அப்படி பாத்துக்கிட்டோம்னா எங்க காதல் கண்டிப்பா அந்த செத்து போனவனே ஆசீர்வதிக்கிறான்னு அர்த்தம், எங்க காதல அவன் ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு முட்டாத்தனமான ஒரு முடிவு எடுத்துட்டேன், அது முட்டாத்தனமான முடிவுன்னு யோசிக்கும் போது 3 வருஷம் கடந்து போச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறா. அப்ப அந்த பெருசு, நீ ஓங்கறைய சொல்லிட்டேன், இந்த மரத்தோட கதையை நான் சொல்லவா, ஆமா இந்த மரத்தை நல்லா பாத்துக்கோ, 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நீ வரும்போது இந்த மரத்தையா பார்த்த அப்படின்னு கேட்க, இவ உத்து உத்து பாக்குறா, இந்த மரம் மாதிரி தான் இருக்கு ஆனா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கே அப்படின்னு கேட்க, உண்மைதான், ஏன்னா இந்த மரம் ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி இங்க இருந்த மரம் மின்னல் பட்டு 2 பொளந்துருச்சு, அப்போ உன்னோட காதலனதா இருக்கணும் அந்த பையன், வந்து இந்த மாதிரி மரம் இருக்கிறத என்னோட காதலி பார்த்தானா ரொம்பவே கஷ்டப்படுவா, அதனால இப்படி மரம் இருந்ததோ இல்ல இந்த மரம் வெடிச்சதோ யாருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை அடியோட பேத்து எடுத்துட்டு அதே மாதிரி ஓரளவு ஒத்து போற ஒரு மரத்தை வேரோட புடுங்கி கொண்டு வந்து அப்படியே மரமாவே இங்க நட்டு வளர்த்து வச்சிருக்கேன், இப்படி எல்லாம் ஒரு பொண்ணுக்காக ஒரு பையன் பண்ணுவானா, பண்ணிருக்கான் பாத்தே இல்ல அப்படின்னு அந்த சொல்லிட்டு அந்த பெருசு போயிடுச்சு. அதை கேட்டதுமே ஐயா எப்பேற்பட்ட ஒருத்தவனை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அவங்க ஃபீல் பண்றாங்க. அப்புறம் அந்த லெட்டர் எல்லாம் படிச்சு பாக்குறாங்க. லெட்டர்ல அவன் கதறி கதறி எழுதியிருப்பான். அதெல்லாம் அந்த காதலோட அவ எழுதிருந்த வசனங்கள் எல்லாம் படிச்சு பாக்கும்போது இவளுக்கு உசுரே போயிடுதுங்க. சரி அவன்கிட்ட பேசலாமேன்னு போன் பண்ணுவா. ஆனா நம்ம ஹீரோ தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரெயின்ல இருந்து
கீழே குதிக்கும்போது ஃபோனும் போச்சு சிம்மும் போச்சு. ஸோ நம்பரை கால் பண்ணா நம்பர் நாட் ரீச்சபிள், சர்வீஸ்ல இல்லைன்னு வருது. வருத்தப்பட்டுக்கிட்டே இவ ஒரு நாள் ட்ரெயின்ல ஏறி போவா. அப்படி ட்ரெயின்ல ஏறி போக கரெக்டா ட்ரெயினோட கதவு மூட கதவுக்கு அந்த பக்கத்துல நம்ம ஹீரோ வராங்க. கதவை தட்டுவான், இவ திரும்பியே பாத்துருக்க மாட்டா. விதி, 3 வருஷம் ஆகியுமே அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரல. அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு வயசான கிழவி மாதிரி காமிக்கிறாங்க. ஒருவேளை நம்ம ஹீரோயின் தான் இப்படி கிழவியா மாறிட்டாலோ அப்படின்னு நமக்கு தோணும். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் எதுக்கு வரா, இந்த கிழவியை தான் பாக்குறதுக்காக ஹீரோயின் வரா போல, நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம். அப்புறம் எப்படி ஆண்டி என்னத்த நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவ பேச, நல்லா இருக்கமா உட்காருமா அப்படின்னு உட்கார சொல்றாங்க. ஆமா லண்டனுக்கு போனேல, எத்தனை வருஷம் அங்க இருந்த அப்படின்னு கேட்க, 1.5 வருஷம் லண்டன்ல இருந்தாங்களாம். எதுக்கு லண்டனுக்கு போனேன் அப்படின்னு கேட்டா, உங்க பையனை தான், அதான் செத்து போனவனை தான் மறக்க முடியாம கஷ்டப்பட்டேன், அவனை மறக்கிறதுக்காக லண்டனுக்கு போனேன் அப்படின்னு சொல்றா. என்ன மறந்துட்டியா அப்படின்னு கேட்க, ஏதோ இப்பதான் என்னால மறக்க முடிஞ்சது அப்படின்னு அவ சொல்ல, அப்பாடா நல்லதா போச்சு, நானும் 1.5 வருஷமா உனக்கு ஒரு நல்ல பையனை அறிமுகப்படுத்தி வைக்கலாம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நீ தான் இதோ அதோன்னு இழுத்துக்கிட்டே இருந்தேன், இன்னைக்காவது வாய்ப்பு இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த பக்கத்துல ஒரு பையன் வரான். அந்த பையனை பார்த்ததுமே என் செல்லக்குட்டி வாடா வாடா அப்படின்னு கன்னத்துல அடிச்சு அடிச்சு அநியாயத்துக்கு கொஞ்சுறாங்க. அப்பதான் நோட் பண்றா, அது வேற யாரும் இல்லைங்க, சாட்சாத் நம்ம ஹீரோ தான். ஞாபகம் இருக்கா படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவை ஒரு அத்தை கூப்பிடுவாங்க, அந்த அத்தையும் இவதான். ஒரு நல்ல பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்டா வாடான்னு கூப்பிட்டுருப்பாங்க, ஆனா இவன் வந்திருக்க மாட்டான். அதுக்கடுத்த வருஷங்களும் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே நாள் கடத்திட்டே வர கடைசியா இன்னைக்கு தான் குடுப்பணம் வந்திருக்கு. இவனும் திரும்பி பார்த்தா அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோயின். 3 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் காதலோட பாத்துக்கிறாங்க, அப்படியே கண்ணீர் அப்படியே கலங்கி நிக்குதுங்க. எல்லை இல்லாத சந்தோஷம் அது கண்ணீர்ல தான் வெளிப்படுது. அப்புறம் அவனும் பக்கத்துல உட்காந்துக்கிறான். ஆமாடா நீ கூட லண்டன் போகணும் சொன்னல, என்னாச்சு அப்படின்னு கேட்க, லண்டன் போகணும்னு இருந்தேன், இனி போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறான். ஏன்னா இவன் லண்டனுக்கு போனதா திரும்பி வந்துட்டா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு லண்டன்ல என்ன வேலை, நான் இந்த பயணத்தாமா சொன்னேன் நல்ல பயமா அப்படின்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க ரெண்டு பேரையும். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்காம லைட்டா சிரிச்சுக்கிட்டு கண் கலங்கிட்டு இருக்கிறத பார்த்ததுமே, என்ன உங்க ரெண்டு பேருக்கு ஏற்கனவே பழக்கமா தெரியுமா அப்படின்னு கேட்டு அவங்க ஷாக்காராங்க. இவங்க ரெண்டு பேரும் ஆமான்னு தலையாட்டுறாங்க. நல்ல வேலை இவங்க காதல் கடைசியில இப்படி ஒரு யதார்த்தமான ஒரு இடத்துல, அதுவும் இந்த அத்தையோட தயவுனால நிறைவேறணும் யாரும் எதிர்பார்க்கல. கீழே பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் கையை கோர்த்துக்கிட்டு சந்தோஷத்தோட உட்காந்துருக்காங்க. அன்னைக்கு நைட்டே ஸ்கூல் யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டுவிட்டு சரக்கடிக்கிறதுக்காக ஒரு பாருக்குள்ள போற மாதிரி காமிக்கிறாங்க. பொதுவா பாருக்குள்ள போறதா இருந்தா 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு தான் வயசாயிடுச்சு அப்படின்னு பந்தாவா காமிக்கிறதுக்காக ஐடி கார்டுல 25 வயசுன்னு போட்டிருக்கோம். அதை பந்தாவா பாத்துக்கடாடே நாங்கெல்லாம் வயசு வந்துருச்சுரா சரக்கடிப்போம்டா அப்படின்னு காமிச்சுக்கிட்டே சந்தோஷமா உள்ள போற மாதிரி காமிச்சு இந்த படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. படம் எப்படி கொஞ்சம் வித்தியாசமா அருமையா இருந்ததா? இந்த படம் கொரியன் மொழியில ரிலீஸ் ஆன படம். இன்னைய தேதி வர ஒரு காமெடி படம் ஹையஸ்ட் கலெக்ஷன் கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த படம் தாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைய தேதி வர இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன கொரியன் படத்திலேயே டாப் 5 வசூல் பண்ண படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு படமா இன்னும் இந்த சாசி கேர்ள் படம் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு செய்தி. இது கதையல்ல நிஜம், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மறுபடியும் இன்னொரு படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.